ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆசையும் தோசையும். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த டம்ளர் அளவு 2 டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். கூடவே அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு பச்சை பயிறு எடுத்துருக்கங்க. இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பச்சை பயிறு வாசனை வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து ஆடி மாதம்தான் ஸ்பெஷலாக செய்வாங்க. அதுவும் இது வந்து முன்னோர்களுக்கு படைக்கிறதுக்கு இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இது வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா மையா அரைச்சிக்கலாங்க. ஸோ இந்த வருஷம் ஆடி அமாவாசைக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்த பச்சை பயிரை நல்லா இந்த பலகை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா பச்சை பயிறு நல்லா உடஞ்சி வரும். நல்லா இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப பொடி பொடியாக நுணுங்காமல் நல்லா 2 பச்சை பயிர் வந்து உடஞ்சி வருங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி உடச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் அந்த பயிரெல்லாம் நல்லா உடஞ்சி வருது. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா ரொம்ப நுணுங்கின மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பலகை வச்சு தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், இதுக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பே சேர்த்துக்கலாமே அப்படின்னு. ஆனால் நீங்கள் பச்சை பயிரை இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம நல்ல பச்சை பயிரை புடச்சிக்கலாங்க. பாருங்கள் தோல் தனியாக நல்லா கீழே விழுந்துடும், உங்களுக்கு பயிர் நல்லா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை பயிர் தோல் வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ வெல்லம் எடுத்துக்கலாங்க. இதே சைஸில் நான் வந்து 4 வெள்ளை உருண்டை எடுத்துட்டேன். அதையும் வந்து உடச்சி நான் வந்து அரைச்சிட்ருக்கிற மாவில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா அது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாம் புடச்ச பச்சை பயிரை 1/4 பதம் அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப குழையிற அளவுக்கு வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தனித்தனி பருப்பாக வெந்திருந்தா போதுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். இப்போ நம்ம தண்ணியை வடித்து மாவில் பருப்பை சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் 2-3 நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாங்க. மீதம் இருக்கிற பச்சை பயிரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவுக்குள்ள நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு இனிப்பு சேர்த்துக்கலாம். பணியாரம் சுடுறதுக்கு பணியாரக்கல் வச்சாச்சு. அதில் குழியில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவைப்படும் அப்படின்னு இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு அடைச்சலங்காட்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2வது அடைச்சல்லேருந்து நீங்கள் கம்மியாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. முட்டு முட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. அதே மாதிரி டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பணியாரம் வந்து ரொம்ப ஹெல்தியான பணியாரம்னு கூட சொல்லலாம். இதில் ப்ரோட்டீன், அயன் எல்லாமே இருக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பச்சை பயிறு, வெல்லம் இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த பணியாரம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2 பக்கமும் பணியாரம் வந்து வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதம் இருக்கிற மாவை நம்ம பணியாரம் சுட்டுக்கலாம். நல்ல மொட்டு மொட்டாக அழகாக சூப்பராக பணியாரம் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசையும் தோசையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.